வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை உலக சமாதானம் என்ற நூலில் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் முப்பத்தி எட்டாவது பாடலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் அதனுடைய தலைப்பு என்னென்னா மனிதனின் செயலுக்கு சமூகமே காரணம்னு கொடுத்துருக்காங்க எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்கும் மனிதனுடைய செயலுக்கு சமூகம் எப்படி காரணமாக இருக்கும் அப்படின்னு அது பார்ப்போம் ஒருவனின் எண்ணம் சொல் செயல்களாலே உண்டாகும் விளைவு எல்லாம் உலக மீது தருகிறது பலர் வாழ்வில் துன்பம் என்பம் தனித்தனியே அச்செயலின் தன்மைக்கேற்ப நிர்விகற்ப நிலையினில் இந்நீதி கண்டால் நில உலகில் மனிதர் செய்யும் குற்றங்கற்கு அதற்கேற்றபடி மனிதர் வாழ்வை பண்படுத்தா தவறு அன்றோ இது யார் குற்றம் ஒருத்தரோட எண்ணம் சொல் செயலுடைய விளைவால் நல்லதோ கெட்டதோ பாவமோ புண்ணியமோ இதெல்லாம் யாருமே யோசிக்கிறது இல்லை ஆனால் எது நினச்சாலும் அது நமக்கு சுயநலத்துக்காக அப்படின்னு நினச்சி நிறைய பேர் நினைக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரியான விளைவுகள் அந்தந்த செயல்களின் தன்மைகளுக்கு ஏற்றவாறு பலர் வாழ்வில் தீமைகள் ஏற்படுது ஸோ புதுநலமாக யோசித்து பண்ணும்போது அதை நன்மையாக நிறைய பேர் வாழ்க்கையில் ஏற்படுது பல பேத கற்பனைகள் நிறைய கற்பனையாக ஒரு விஷயத்தை நம்ம நினச்சிக்கிறோம் நமக்கு பெரிய பங்களா வேணும் பெரிய கார் வேணும் எனக்கு வந்து பெரிய டிவி வேணும் இல்லை நான் ஃப்ளைட்டில் போகணும் சில ஆசைகள் வந்து நமக்கு தகுதிக்கு உட்பட்ட ஆசையாக இருந்தால் அது பரவாயில்ல ஆனால் தகுதிக்கு மீறிய முரண்பட்ட ஆசை அதாவது முரண்பட்ட ஆசை அப்படின்னும்போது மாற்றான் மனைவி அந்த மாதிரி பிறர் பொருள் மீது ஆசை பிறர் பிற நபர் மீது ஆசை இந்த அந்த பணத்தை நமக்கு வேணும் அந்த திருடுறது பொய் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய எண்ணங்கள் எவ்வளோ வித்தியாசமான கற்பனைகள் இதெல்லாம் யாராவது யோசிச்சுருக்கோமா ஒரு பொருளை திருடணும் அப்படின்னா அந்த திருடு போனால் அந்த அவர் அந்த நபர் எவ்வளோ கஷ்டப்படுவார் எவ்வளோ மனவேதனைக்கு உட்படுவார் அவர் உழைச்சி ஈட்டிய பணம் உழைச்சி ஈட்டிய நகை அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பொருளை நாம் கவரணும் அப்படின்னா என்ன ஆகும் இப்போ இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் மாற்றான் மனைவி அப்படின்னும்போது ஒருத்தருடைய குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருடைய வாழ்க்கையும் சிதறிட்டிருக்கக்கூடியதாக அவங்களுடைய சந்தோஷத்தை குலைக்கக்கூடியதாக அமையுது ஸோ இந்த மாதிரி ஒரு தவறான எண்ணம் தன்னுடைய சுயநலத்துக்காக ஸோ அவங்க பக்கத்து வீட்டில் வந்து அந்த பொண்ணு நல்லா படிச்சுட்டாங்க அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னா நம்ம பசங்க படிக்கலை அப்படின்னு அப்போ நமக்கு அந்த தகுதியை வளர்த்துக்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணணுமே தவிர மற்றவங்களை பார்த்து பொறாமப்படக்கூடாது ஸோ நம்மக்கிட்ட என்ன குறை இருக்குது அதை நம்ம சரிபடணும் சரி பண்ணணும் அப்படிங்கிற அந்த பண்படுதல் இந்த சமூகத்தில் இருக்கா ஸோ இந்த உலகத்தில் மனிதர்கள் செய்யும் குற்றங்களுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவர்களை தனக்குத்தானே பண்படுத்தாத மனநிலைமை தான் காரணம் இந்த அவர்களுடைய எண்ணம் சொல் செயல்களை ஒழுங்குபடுத்தாத போது தவறுகள் நேர்வது சகஜம்தான் அப்போ அந்த ஒழுங்குபடுத்தணும் இப்போ உள்ள துன்பங்கள் இந்த கொரோனா பீரியடையே எடுத்துப்போமே இப்போ இத்தனை இழப்புகள் உயிரிழப்புகள் நடக்குது எத்தனை நம்ம இதுவரைக்கும் நம்ம கண்டிராத அளவுக்கு கோடிக்கணக்கான மக்கள் உயிரிழப்பு இதில் நடக்குது அப்போது இதற்கெல்லாம் யார் காரணம் ஊரடங்கு உத்தரவு கொடுத்தாங்க ஏன் என்ன எதற்காக எல்லாரையும் வீட்டுக்குள்ளே வச்சுட்டு அந்த கிருமி மட்டும் தலைவிரித்து ஆடுது அப்படின்னா என்ன காரணம் அப்போ எங்கேயும் நம்ம தப்பாக இந்த இயற்கைக்கு ஒத்து உதவியுமா நம்ம நடக்கலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுதா நிறைய பால் உறவு பால் கொடுமை வன்கொடுமை நடந்தது பாலியல் வன்கொடுமை இதெல்லாம் எத்தனை பெண்களுடைய மன வருத்த சாபங்களாக மாறியிருக்கு ஸோ பெண்களை மதிக்காமல் இன்னமும் வந்து பெண்களை அவதூறாக பேசுவதும் இழிவுபடுத்துவதும் ரொம்ப ஒரு பணத்துக்காக பெண்களை வந்து அவமரியாதை பண்ணுறதும் இதெல்லாம் வந்து இந்த சமூகத்தில் என்ன ஒரு நன்மை ஏற்படுத்தும்னு எல்லாரும் நினைக்கிறாங்கன்னு புரியலை மகரிஷி ஒவ்வொன்றத்துக்கும் சிறப்புணர்ந்த பெண் மதிப்புன்னு பெண்ணை உசத்தி பேசினதுக்கு காரணம் என்ன கடவுளுக்கு ஈடு ஈடாக பெண்ணை வந்து மகரிஷி அவ்வளோ மரியாதை கொடுத்து பேசியிருக்காங்க அப்படின்னா இந்த பெண்களை வந்து ஏன் ஆண்கள் ஆண் சமூகம் எல்லாரையும் நான் சொல்ல வரலை ஒரு சிலர் அதே மாதிரி ஒரு சில பெண்களும் தவறாக நடக்க வேண்டி நடக்கிறாங்க ஒரு சில ஆண்களும் தவறாக நடக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சில ஆண்களோ பெண்களோ இந்த சமூகமோ தவறான எண்ணங்கள் சொல் செயல்னால தான் இந்த சமூகத்திலையும் இந்த வான்காந்தத்திலையும் பிரபஞ்சத்திலையும் பிரபஞ்சத்துலேயும் பதிஞ்சி நிறைய பேருடைய வாழ்க்கையில் வந்து ஒரு தவறான எண்ணம் பிறர் மன தூண்டல் எண்ணத்தில் ஒரு எண்ணத்துக்கு ஒரு தலைப்பே வச்சுருக்காங்க அதில் ஒரு தலைப்பு மற்றவங்களுடைய எண்ணத்தினால நமக்கு அந்த பாதிப்பு வரும் அப்படின்னு ஸோ இந்த சமூகத்தில் நடக்கிற அத்தனை விஷயங்களுக்கும் நாம் ஒவ்வொருத்தருமே காரணம் அப்படிங்கிறது தான் இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா நமக்கே தெரியாது நம்ம நினைக்கிறது நல்லதாக கெட்டதான்ற ஆராய்ச்சி நிறைய பேர்கிட்ட இல்லை நீ சுயநலத்துக்காக நான் மட்டும் நல்லா இருந்தால் போகிறேன் ஏன் என்ன ஆனால் என்ன அப்படின்ற எண்ணம் தான் நிறைய பேருக்கு இருக்குது ஸோ அதை வந்து மாற்றி அமைச்சு நாம் நல்வழியில் போகிறதுக்கு மனவளக்கலை இடம் பயிற்சிகளில் அகத்தவம் அகத்தாய்வு உடலுக்கு உடற்பயிற்சி காயக்கல்பம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இதனால் குணநல பேர் அடைஞ்சி வாழ்க்கையில் இன்பம் காண வேண்டும் என்று கூறி இந்த சிந்தனை நிறைவு செய்கிறோம் வாழ்க்கை வளமுடன்